வணக்கம் நமது ஆய்வாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் சவுதி அரேபியா செய்திகள் என்ன சொல்கின்றது என்ற விடயங்களை நேரடியாக வந்து விடுவோம் ஹாசாவில் அமைந்திருக்கும் கத்தார் அலுவலகம் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் சவுதி அரேபியா இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர் ஹாஸா அறக்கட்டளையின் புணர்வுக்காக கத்தார் கட்டார் தொண்டு நிறுவனம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் வெளியிட்டிருப்பதுடன் சர்வதேச சட்டம் மனிதாபிமான சட்டங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவதாகவும் இது முட்டுக்கட்டைக்கான தொடர் என்றும் இந்த தாக்குதலுக்கு எதிராக சகோதரனான கட்டாருக்கு சவுதி அரேபியா ஒற்றுமை தமது அந்தஸ்தையும் அறிவித்துள்ளனர் சர்வதேச சமூகம் விரைவாகவும் வலுவாகவும் பதிலளிக்க வேண்டுமென்றும் எடுக்க வேண்டிய அவசியம் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளின் மீறல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென்று சவுதி அரேபியாவுக்கான கத்தார் தூதுவரம் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையினால் அமெரிக்கா ஈரான் இடையே பிளவுபட்டு நீக்கம் மத்திய நாடுகள் மழை காரணமாக மக்கா ஈதா ராஃபி குலைஸ் அல் ஹமீஸ் அல் யமும் மற்றும் பஹாரா ஆகிய நகரங்களுக்கான பாடசாலைகள் புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதுடன் கல்வி அமைச்சின் அதிகாரபூர்வ ட்விட்டர் தருணத்திலும் இது தொடர்பான விடியங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன ஆகவே இது ஒரு விசேட அறிவித்தலும் கூட மழை காரணமாக மக்கா ஈதா ராஃபிக் குலைஸ் அல் ஹமீல் அல் யமும் மற்றும் பஹரா ஆகிய நகரங்களுக்கு இடையிலான பள்ளிகளில் என்று விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சின் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றனர் வாகனத்தை பலதுபுறம் அல்லது இடபதுபுறம் திரும்பும்போதும் போதும் முந்தி செல்லும் போதும் அல்லது பாதைகள் மாற்றும் போதும் இண்டிகேட்டரை பயன்படுத்த வேண்டாம் சிக்னல் போடாமல் திரும்பினாலும் போக்குவரத்து விதிமுறைகளில் ஒன்றோ இது நூற்றி எண்பது அடக்கம் முன்னூறு ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் ஆகவே இந்த அபராதம் பெற்றவர்கள் யாராவது இருந்தால் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் நேற்றும் இந்த விசேட தகவலை தந்திருந்தோம் எவசத் ஆனது உங்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கங்களோடாக ஏதேனும் தனிப்பட்ட தகவல்களை ஒரு இதிலும் கேட்க கேட்காது என்ற விடயங்களை நேற்றும் சொல்லியிருந்தோம் என்றும் சொல்லியிருக்கின்றோம் பயனாளிகளுக்கு சேவைகளை வழங்குவதற்காக உங்களுடைய தனிப்பட்ட எண்களை அதாவது எமது தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்கள் எதுவும் யவசத்திடம் கிடையாது என்றும் எவசத் இயக்குநரகம் அறிவிக்கின்றது ஆகவே நாங்கள் யவசத்திடமிருந்து கதைக்கின்றோம் என்று வாட்ஸ்அப் வழியாக குறுந்தகவல்கள் சில நண்பர்களுக்கு சென்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் இது ஒரு விழிப்புணர்வு தகவலும் கூட எனவே யவசத் பெயரில் ஏதேனும் எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் தகவல் வந்தால் அது குறித்து விசேடமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யவசத் பற்றிய செய்திகளை அதிகாரபூர்வ தளங்களிலிருந்து மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறும் வேண்டப்படுகின்றீர்கள் மக்கா இதா ராஃபிக் குலைஸ் அல் ஹமீஸ் அல் யமும் பஹர் ஆகிய இடங்களில் புதன்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி தொடக்கம் மதியம் ஒரு மணி வரை கனமழை காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் அதிக காற்று கனமழை பெய்யக்கூடும் என்பதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வெள்ளம் சூழ்ந்த பாதைகள் நீர்நிலைகள் பள்ளத்தாக்குகள் விலகி இருக்குமாறும் சிவில் பாதுகாப்பு இயக்குநரகம் கேட்டு நிற்கின்றது அதேபோல் சவுதியில் பெரும்பாலிடங்களில் வியாழக்கிழமை வரை மழை பெய்யக்கூடும் என்ற எதிர்ப்புகூரல் இருக்கின்றது தமாம் ஸ்ரீட்கோ ஏரியாவில் மூன்று மாதத்துக்கு ஃபேமிலி ஹவுஸ் தேவைப்படுகின்றது தெரிந்தவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கண்டுகள் தொடர்புளக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி ஒன்றோ இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ஒன்றோ ஒருவருக்கு டிரைவிங் வேலை தேவைப்படுவதாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே டிரைவிங் வேலை இருந்தால் இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த மாற வேண்டி நிற்கின்றார் இவர் ரியாத்தில் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் இலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி நான்கு தொண்ணூற்றி ஐந்து பத்தொன்பது ஐம்பத்தி மூன்று லாண்ட்ரி கடை ஒன்றுக்கு ஆட்கள் தேவையாக இருக்கின்றது பேரு தெரிந்தவர்கள் அரபி பேச தெரிந்தவர்கள் சம்பளம் ஆயிரத்தி எண்ணூறு ரியால் சாப்பாடு தங்கமிடம் இகாமா அனைத்தும் கம்பெனி செலவு என்று சொல்லி இருக்கின்றார்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் மூன்று சைபர் ஐந்து இருபத்தி ஆறு எழுபத்தி இரண்டு ஹவுஸ் டிரைவர் வீசா இருந்தால் சொல்லவும் பதினெட்டு வருவ அனுபவம் உண்டு என்றும் அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டு பதி எட்டு முப்பத்தி எட்டு சவுதி அரேபியா மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் அனைத்து பிராந்தியம் வாரியாக அனைத்து துறைகளிலும் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு வேலைகின்ற அடிப்படையில் தற்சமயம் பார்மசிகளிலும் பார்மசி துறைகளில் வேலை செய்பவர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழக்கும் அபாயம் காணப்படுகின்றது காரணம் பார்மசி துறையில் வேலை செய்பவர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சவுதி அரேபியா குடிமக்களை வேலைக்கு அமர்த்தும் புதிய தகவல் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றதன சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா குடிமக்களை வேலைக்கு கொள்கையின் அடிப்படையில் உள்ளூர் மயமாக்கல் கொள்கையின் மூலம் நாட்டின் பல்வேறு முக்கிய துறைகளில் சவுதி அரேபியா குடிமக்களை பணியமர்த்தும் திட்டத்தினை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மனிதவளங்கள் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து மருத்துவத் துறையில் சவுதி அரேபியா இளைஞர்கள் பெண்களை அதிக எண்ணிக்கையில் வேலைக்கு திட்டத்தை தொடங்கி இருக்கனார் இந்த திட்டமானது கிட்டத்தட்ட வைரஸ் கால பகுதி அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் சவுதி அரேபியாவில் பெரிய மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் பணிபுரியும் சவுதி அரேபியா குடிமக்கள் குறைந்தபட்ச ஊதியமாக ஏழாயிரம் சவுதி அரேபியா ரியால் பெற்றுக்கொண்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்க விடயம் ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுவது இல்லை சவுதி அரேபியா மயமாக்கல் திட்டத்தின் இரண்டாவது பதிப்பின் ஒரு பகுதியாக அமைச்சு உள்ளூர் மயமாக்கல் பணிகளை ஆறு துறைகளாக பிரித்திருக்கின்றார்கள் ஆகவே பெரும்பாலும் வீட்டு வேலை வாய்ப்புகள் வீட்டு பணிப்பெண்கள் வேலைகளைத் தவிர அனைத்து துறைகளிலும் சவுதி அரேபியா குடிமக்களை வேலைக்கு பணிகளை மெல்ல மெல்லமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் ஏழு விற்பனை நிலையங்களில் சவுதி அரேபியா குடிமக்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் அது தெரியுமா சவுதி அரேபியா நாட்டில் சவுதி அரேபியா மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும் அரசாங்க பணிகள் உட்பட நாட்டின் முக்கியமான பணிகளில் பணியமர்த்தப்பட வேண்டுமென்ற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக குறிப்பிட்ட துறைகளில் அந்த நாட்டு குடிமக்கள் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் ஏழு முக்கிய விற்பனை நிலையங்களில் சவுதி அரேபியா குடிமக்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அதில் முதல் கட்டமாக கார்களில் தொழில்நுட்ப பரிசோதனை பணியில் சவுதி அரேபியா மக்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளனர் ஆகவே நிறைவேற்றும் வலையில் சட்டம் கூட வந்திருக்கின்றது அதற்கு அடுத்த கட்டமாக ஏழு முக்கிய பொருளாதார வெட்ப நிலையங்களில் சவுதி அரேபியா மயமாக்கல் கொள்கை கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது மனிதவள அமைச்சகம் இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஆண் பெண் குடிமக்களுக்கு ஈடுபாடு உற்பத்தி திறன் கொண்ட பணியிடத்தை வழங்குவதற்கும் அவர்களின் தரத்தை உயர்த்துவதற்கும் சவுதி அரேபிய அமைச்சகம் முயற்சி செய்து வருகின்றதாம் அதன் அடிப்படையில் லிப்டுகள் படிக்கட்டுகள் பெல்ட்டுகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் செயற்கை தரைகள் நீச்சல் குளங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் வழிச்செலுத்தல் சாதனங்களை விற்பனை செய்யும் கடைகள் கெட்டரிங் உபகரணங்களை விற்கும் கடைகள் மின்சார வாகனங்களை விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் வீட்டை ஆடுதல் பணப்பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் பேக்கேஜிங் உபகரணங்கள் கருவிகளை விற்பனை செய்யும் கடைகள் இந்த நிறுவனங்களின் கிளை மேலாளர் மேற்பார்வையாளர் பொருளாளர் கணக்காளர் வாடிக்கையாளர்கள் சேவை ஆகிய முக்கிய பதவிகளில் சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என்று சட்டம் இதன் மூலம் ஆண்பெண் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொடுத்துள்ளனர் நன்றி